வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவி செய்திகளுக்காக நான் ராஜ்குமார். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இன்று மாலை 5 மணிக்கு திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். நீட் தேர்வு விடைத்தால் இணையதளத்தில் இன்று வெளியீடு. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து விசாரணை தேவை. தமாக தலைவர் ஜி கே வாசன் வேண்டுகோள். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறும் என்று திமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று மாலை 5 மணிக்கு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் பணம் பெற்றதாக வெளிவரும் செய்திகள் குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக சட்டமன்றத்தில் செயல்படுவது குறித்தும் மானிய கோரிக்கைகளின் போது திமுகவின் செயல்பாடுகள் குறித்தும் விவாதம் நடைபெறும் என்று தெரிகிறது. நாளை நடைபெறுவதாக இருந்த திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்றே நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. நீட் தேர்வு விடைத்தாள் இணையதளத்தில் இன்று வெளியிடப்படும் என சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. மருத்துவ படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வான நீட் தேர்வு கடந்த மே 7ஆம் தேதி நடத்தப்பட்டது. நாடு முழுவதும் நடந்த இந்த தேர்வுக்கான வினாத்தாள் ஆங்கிலத்தில் உட்பட 10 மொழிகளில் இருந்தன. இந்த நிலையில் நீட் தேர்வில் ஒரே மாதிரியான வினாத்தாள் அடிப்படையில் வினாக்கள் கேட்கப்படவில்லை என புகார் தெரிவித்து நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடரப்பட்டன. இதனிடையே உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நீட் தேர்வு விடைத்தாள் இணையதளத்தில் இன்று வெளியிடப்படும் என சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. விடைத்தாளில் ஆட்சேபம் இருந்தால் நாளை 5 மணிக்குள் தெரிவிக்கலாம் என்றும் அதற்கு 1000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் 15ஆம் தேதி மாணவர்களின் விடை குறிப்பு வெளியாகும் என சிபிஎஸ்இ தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து விசாரணை தேவை என தமாக தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்கள் சாப்பிடும் அரிசியில் பிளாஸ்டிக் கலந்திருப்பது பலருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக கூறினார். இந்த விவகாரத்தில் அரசு தலையிட்டு ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து பேசிய வாசன், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து விசாரணை தேவை என தான் கூறியதாக வாசன் தெரிவித்தார். பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுவது ஏற்புடையது அல்ல என்றும் பத்திரிகையாளர்கள் பணி செய்வதை யாரும் தடுக்க முடியாது என்றும் கூறினார். மாவோயிஸ்டுகளுக்கு பென்டிரைவ் மூலம் தகவல் வழங்க வந்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவை சிறையில் உள்ள மாவோயிஸ்டுகளிடம் பென்டிரைவ் மூலம் தகவல் வழங்க வந்த மேலும் 2 மாவோயிஸ்டுகளை போலீசார் கைது செய்தனர். கோவையில் கடந்த 2015ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட மாவோயிஸ்டுகள் அனுப் மற்றும் ஷீனா ஆகிய இருவரும் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சிறையில் உள்ள அவர்களை திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த ரசீது ஷர்மா ஆகிய 2 பேர் அதிகாரிகளின் அனுமதியுடன் பார்க்க வந்துள்ளனர். அப்போது அவர்களை சோதனையிட்டதில் பென்டிரைவ் ஒன்று இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து சந்தேகத்தின் பேரில் அவர்களை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கைது செய்யப்பட்ட இருவரையும் இன்று கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தமிழக அரசு எதிர்க்கவில்லை என்று பொன் ராதாகிருஷ்ணன் பேட்டியளித்துள்ளார். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த வேண்டாம் என தமிழக அரசு இதுவரை மத்திய அரசுக்கு எழுத்துப்பூர்வமாக எதிர்ப்பு ஏதும் தெரிவிக்கவில்லை என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தை பொன் ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாடு முழுவதும் 18,000 கிராமங்கள் மின்சாரம் இல்லாமல் இருளில் இருந்தது. தற்போது உள்ள பாஜக அரசால் 14,000 கிராமங்களில் மின்சாரம் பெறப்பட்டுள்ளது என்றார். இந்த ஆண்டுக்குள் அனைத்து கிராமங்களிலும் மின்சாரம் பெறும் வகையில் மத்திய அரசு திட்டம் செயல்பட்டு வருகிறதும் என்றார். மேலும் மத்திய அரசின் பயிர் காப்பீடு திட்டத்தை தமிழகத்தில் அரசு முறையாக செயல்படுத்தி இருந்ததால் வறட்சியால் விவசாயிகள் உயிரிழந்திருக்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் உதயமின் திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்று அமைச்சர் தங்கமணி கூறியுள்ளார். மின்வாரியத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள புதிய வளர்ச்சி திட்டங்களை மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி தொடங்கி வைத்தார். சென்னை அண்ணா சாலை மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர், பராமரிப்பு பணிகளின் போது மின்தடை ஏற்படும் பகுதிகள் குறித்து அப்பகுதி மக்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பி வைக்கும் உஜ்ரா மித்ரா என்னும் மின்சார நண்பன் திட்டத்தை தொடங்கி வைத்தார். மேலும் ஒரே நாளில் ஆன்லைன் மூலம் மின்சார வசதி பெறுவதற்கான திட்டத்தையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்த திட்டம் ஜூலை 1 முதல் நடைமுறைக்கு வர உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் 2015 ஜூன் முதல் மின்தடை என்பதே இருக்காது என்றும் உதயமின் திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் காற்றாலை மின் உற்பத்தியாளர்களிடம் அதிக அளவிலான மின்சாரத்தை தமிழக அரசு கொள்முதல் செய்து வருகிறதும் என்றார். பசுமை வழி இணைப்புகள் மூலம் மின்சாரத்தை கொண்டு வருவதற்கு கட்டமைப்பை ஏற்படுத்த மத்திய அரசிடம் தமிழக அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். பீகாருடன் சேர்த்து உத்தரப்பிரதேசத்துக்கும் தேர்தலை நடத்த பாஜக தயாரா என்று நிதிஷ்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார்.
பீகாருடன் சேர்த்து உத்தரப்பிரதேச சட்டசபைக்கும் தேர்தல் நடத்த பாஜக தயாரா என முதலமைச்சர் நிதிஷ்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். பீகாரில் வளர்ச்சிப் பணிகளை முதலமைச்சர் நிதிஷ்குமார் செய்வதாக நம்பினால் ஆட்சியை கலைத்துவிட்டு தேர்தலை சந்திக்க தயாரா என்று உத்தரப்பிரதேச மாநில துணை முதலமைச்சர் கேஷவ் பிரசாத் நேற்று முன்தினம் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த நிதிஷ்குமார், பீகாருடன் சேர்த்து உத்தரப்பிரதேசத்துக்கும் தேர்தல் நடத்த தைரியம் இருந்தால் தானும் தேர்தலை சந்திக்க தயார் என்று தெரிவித்துள்ளார். நடத்துனர் தாக்கப்பட்டதாக கூறி சென்னையில் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம். வடசென்னை பகுதியில் அரசு பேருந்து நடத்துனருக்கும் பயணிகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலால் 3 மணி நேரத்திற்கும் மேலாக பேருந்துகளை நிறுத்தி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை விவேகானந்தர் இல்லத்தில் இருந்து திருவிக்கே நகர் வரை செல்லும் பேருந்தின் நடத்துனருக்கும் அதில் பயணம் செய்த அகமத் இர்ஷத் என்ற பயணிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் பயணிக்கும் போக்குவரத்து ஊழியர்களுக்கும் இடையே கைகலப்பும் ஏற்பட்டது. அகமத் இர்ஷாத்தின் நண்பர்கள் அவருக்கு ஆதரவாக வந்ததால் மோதல் மேலும் வலுத்தது. இதைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. காவல்துறையினர் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் பேருந்துகள் இயக்கப்பட்டன. இதனால் 3 மணி நேரத்திற்கும் மேலாக பயணிகள் கடும் அவதிக்குள்ளாயினர். அந்த வழியாக சென்ற வாகனங்களும் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நின்றதால் நீண்ட நேரத்திற்கு பின்னரே போக்குவரத்து நெரிசல் சீரானது. அதிமுக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசிய புகாரை விசாரிக்க சிபிஐயிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நம்பிக்கை வாக்கெடுப்பு விவகாரத்தில் அதிமுக எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரம் நடத்தப்பட்டதாக எழுந்த புகார் குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் திமுக சார்பில் முறையிடப்பட்டது. நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஆதரவாக வாக்களிக்கும் வகையில் சசிகலா அணியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் 2 கோடி ரூபாய் முதல் 10 கோடி ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக அதிமுக எம்எல்ஏக்கள் சரவணன் பேசிய வீடியோ ஆதாரம் ஆங்கில தொலைக்காட்சியில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மீண்டும் நம்பிக்கை வாக்கெடுப்பை ரகசியமாக நடத்த கோரி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி தலைமையிலான திமுக சார்பில் முறையிடப்பட்டது. குதிரை பேரம் குறித்து சிபிஐ மற்றும் வருவாய் புலனாய்வுத்துறை விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என திமுக தரப்பு வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் முறையிட்டார். இதைத் தொடர்ந்து புகாரை மனுவாக தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் வரும் வெள்ளிக்கிழமை மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். துப்பாக்கி முறையில் 2.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கேரள வைர வியாபாரியிடம் 10 லட்சம் ரூபாய் வைரத்தை கொள்ளையடித்த 9 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கோவையைச் சேர்ந்த சூரஜ் இவர் வைர வியாபாரம் செய்து வருகிறார். இவரை தூத்துக்குடியை சேர்ந்த ரவுடி ஷாம் சுந்தர் சிங் சென்னை வரவழைத்து நண்பர்களுடன் சேர்ந்து கொள்ளையடிக்க முயற்சித்துள்ளார். இதற்காக வைரம் வாங்கிக் கொள்வதாக கூறி சூரஜை விருகம்பாக்கம் வரவழைத்த ரவுடி ஷாம் அவரிடம் துப்பாக்கி முனையில் 2.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரத்தை கொள்ளையடித்து சென்றார். இதுகுறித்து விருகம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் வடபழனி அருகே ரவுடி ஷாம் சுந்தர் மற்றும் அவரது கூட்டாளிகள் 8 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.